ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு ஜவஹர்அலி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ஜவஹர்அலி சார். சார், இந்த கொரோனா கால ஊரடங்கு, அரசின் பல நடவடிக்கைகள், தமிழக அரசு நடவடிக்கைகள் எல்லாம் வந்து மருத்துவ ரீதியான நடவடிக்கைகள், அறிவிப்புகள், சின்ன சின்ன குறைகள் இருக்குன்னு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைத்தாலும், இந்த மதுபான கடை திறக்கிற விஷயத்துல நிறைய இஷ்யூ போயிட்டு இருந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீதிமன்றம் மூட சொல்லியிருந்தது. அதுக்கு பிறகு நீங்க நீதிமன்றத்தை நாடி உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக இன்றைக்கு மதுக்கடையை திறக்க தடை இல்லை அப்படின்னு ஒண்ணு இன்னைக்கு வந்து திறக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அது நீங்க உச்ச நீதிமன்றம் ஏன் போனீங்க அப்படின்ற கேள்வியை வழக்கமா எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்விதான். நான் கேட்கக்கூடிய கேள்வி, நேற்றுக்கு வந்து நீதிமன்றத்துல தீர்ப்பு எழுத்துப்பூர்வமா கொடுத்துட்டு இருக்காங்க நீதிபதிகள். அந்த சமயத்துல அதுக்குள்ளே தடை இல்லைன்னு ஒரு நியூஸ் வந்ததுக்கு பிறகு ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் வெளியிட்ட உடனே அதுக்குள்ளே இந்த டோக்கன் முறை அத அச்சாகி ரெடியா வச்சிருந்தீங்களே சார், எப்படி இப்படி ஒரு தீர்ப்பு வரும்னு முன்கூட்டியா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இந்த டோக்கன் எல்லாம் எப்ப ரெடி பண்ணீங்க நீங்க? அதாவது வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவில் ஒரு நீதிமன்றம் தலையிட முடியாது, அதற்கு எந்த விதமான அடிப்படை உரிமையும் இல்லை என்பதே வந்து ஏற்கனவே வந்து பல நீதிமன்றத்துங்களுடைய தீர்ப்புகள் இருக்குங்கிற அடிப்படையில் இந்த தடையானை தகர்த்தெடியப்படும் என்பதை உணர்ந்துதான் அதை நாங்கள் ரெடியா இருந்தோம். இதுல என்ன ஒரு விஷயம், அதாவது ஏதோ இந்த அரசாங்கத்துக்கு ஏதோ மதுவிலக்கு கொண்டு வரணும் என்ற எண்ணம் எல்லாம் இல்லை. அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்பது மதுவில்லாத தமிழகமாக இருக்க வேண்டும், அதை படிப்படியாகத்தான் கொண்டு வர வேண்டும் என்பதை உணர்ந்து வருடத்துக்கு 500 கடைகள் வீதம் இது வரைக்கும் 2000 கடை அளவுக்கு நம்ம மூடி இருக்கோம். இன்றைக்கு எதிர்கட்சிகள் சொல்றாங்கன்னா அவர்கள் வந்து குறை சொல்வதை குற்றமாக சொல்லக்கூடிய எதிர்கட்சிகள், குறிப்பா சொல்லணும்னா திமுக, அவர்கள் நடத்தக்கூடிய மது ஆலைகளை மூடாம இன்றைக்கு புனிதர்களாக அவர்களை வேடமிட்டு காட்டுறாங்க. அவரால் ஸ்டாலின் அவர்களால் வந்து அவர்கள் கட்சிக்காரர்கள் நடத்தக்கூடிய பல மது ஆலைகள் இருக்கு, அதை சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த மது ஆலைகள் எலைட்டா இருக்கிறோம், கால்சா இருக்கட்டும், இந்த போன்ற பல 6 மது ஆலைகள் திமுக கட்சியினர் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதை மூடுவதற்கு அவர் சொல்வதற்கு அந்த எந்த தைரியமும் ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்னன்னா, வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு உங்களுக்கு தெரியாது ஏதோ இது அரசாங்கம் வேண்டுமென்றே திறந்திருக்காம இருக்கு. ஆனால் இன்றைய காலகட்டத்துல இந்த கொரோனாவுக்கு எதிரான இந்த யுத்த காலத்துல தமிழக அரசு தான் முழு தொகையையும் செலவழித்துக் கொண்டு இருக்கிறது. இதற்கு மத்திய அரசாங்கத்திடம் நாம நிதி கேட்டோம், ஆனா அவர்கள் கொடுத்த தொகை என்பது நம்ம கேட்ட தொகையிலிருந்து 10% கூட இல்லைங்கிறது தான் உண்மை. ஆனா இப்ப என்னடா இந்த பிரச்சனை, நமக்கு அதிகமான மது வருவாயை கொடுத்த 3 விஷயங்கள் இல்ல. 2 கேள்வி எழுது, நான் முதல் கேள்வியை கூட விட்டுறேன். 2வது கேள்வி, நீங்களே வந்துட்டீங்க, 10% கூட நிதி கொடுக்கலன்றீங்க. ஆனா நம்முடைய பக்கத்து மாநிலமான அண்டை மாநிலம் சந்திரசேகர் ராவ் சொல்றாரு, ஒண்ணு எங்களுக்கு வந்து நிதியை கொடுங்க இல்லைன்னா அதிகாரத்தையாவது விட்டு கொடுங்க அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு, காட்டமான ஒரு வார்த்தையை பதிவிடுறாரு. ஆனா மாநில அரசு இதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றீங்களே, அமைதியா இருக்கீங்களே சார்? சார், ஏற்கனவே கூட்டாட்சி தத்துவத்தில் இருக்கக்கூடிய குளறுபடியால் இன்றைக்கு மாநிலத்திலிருந்து மத்திய அரசாங்கம் அதிகமான நிதி வருவாயை பெற்று கூட நமக்கு கொடுக்க வேண்டிய நிதிகளை கொடுப்பதில்லை என்பது எல்லா மாநிலத்துக்கும் உண்டு. இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, எல்லா மாநிலத்தும் இதே நிலைமைதான். நாம எப்படி சாணக்கித்தனத்தோடு ராஜதந்திரத்தோடு நாம பெற வேண்டியதை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் நம்மளுடைய நிலைப்பாடுகள் இருக்கிறது. நாம எது ஒரு மாநில அரசாங்கம் போல மற்ற எதிர்கட்சிகள் போல எடுத்தேன் கவிழ்த்தேன் பேச முடியாது. இன்றைக்கு உள்ள சூழ்நிலை என்னன்னா, நம்ம ஏற்கனவே 3820 கோடி ரூபாய் நாம இதுக்காக செலவு செஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த மேலும் செலவு செய்வதற்காக நம்மளுடைய நிதி, அதாவது கடன் தொகை வருவாயை நாம வந்து 3.5%லிருந்து 5% கடன், அதாவது கடன் வாங்கக்கூடிய அளவை உயர்த்த வேண்டும் என்று கேட்ட பொழுது கூட அந்த மத்திய அரசாங்கம் கொடுக்கல. நமக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்து கூட. அதனால நம்ம 8000 கோடி ரூபாயை தமிழக அரசினுடைய பாண்டுகளை வச்சு அதிகமான கடனுக்கு நாம வட்டியாக கொடுத்து நாம கடன் தொகை பெற்றிருக்கோம். இப்ப மத்தவங்க பேசலாம், இந்த வருவாய் முக்கியமா, நீ இந்த மதுவினால் வரக்கூடிய வருவாய் முக்கியமானா, அந்தந்த இன்றைக்கு தமிழக அரசுன்னு ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு மாநிலம், அந்தந்த துறைக்கேண்டு ஒரு நிதியை ஒதுக்கணும், ஏற்கனவே இருக்கக்கூடிய செயல்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கணும், அரசு ஊழியர்களுக்கு சம்பளத்தை கொடுக்கணும், பல விஷயங்கள் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கு. ஜவஹர்அலி சார், மது விற்பனை என்பது அரசின் கொள்கை முடிவு அப்படித்தானே? அதாவது மது இன்றைக்கு, அதாவது மது வந்து இந்தியாவில இருக்கக்கூடிய 29 மாநிலங்கள் மது விற்பனை சட்டப்பூர்வமாக இருக்கக்கூடிய விஷயம். இப்பொழுது மது விற்பனை என்பது கொள்கை முடிவு, அதை படிப்படியாக
தளர்த்து பதிப்படியாக கொண்டு வந்து அதை முழுமையாக மதிவில்லாத தமிழகமாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் அதிமுகனுடைய கொள்கை முடிவு. நான் என்ன கேக்குறேன், ஒரு 50 நாள் ஊரடங்குல நாம இருந்துட்டு இருக்கோம், 40 நாள் கடைகள் எல்லாம் நம்ம இழுத்து மூடணும் மதுக்கடைகளை, எவ்வளவு அதனால என்ன பிரச்சனை ஏற்பட்டது? என்ன பிரச்சனை சார்? நிதி, உங்களுடைய கொள்கை முடிவுல நிதி பற்றாக்குறை ஏற்பட்டு விட்டது, எங்களுக்கு வருவாய் இல்ல, அதுதான் பிரச்சனை. ஆனா வந்து மது வேணும், மதுக்கடைகள் வேணும் அப்படின்னு யாரும் இங்க போராடல. திரு கமலஹாசன் கேக்குற மாதிரி யாருக்கான அத்தியாவசிய பொருள் மது? அதாவது இன்றைக்கு எதிர்கட்சிகள் தங்க சுயநலத்துக்காக எதுவும் பேசலாம், சொர்க்கம் மதுவிலே என்று பாடிய கமலஹாசன் எல்லாம் இன்றைக்கு மதுவுக்கு எதிரானவர்கள் போலவும், நாங்க ஏதோ மதுவுக்கு ஆதரவானவர்கள் போலவும், நாங்க தான் தினம் மதுவை குடிப்பவர்கள் போலவும் பேசுவதெல்லாம் ஒரு வேடிக்கை விந்தையாக இருக்கு. உண்மையிலே மதுவினுடைய வாசத்தை கண்டு ஓடிக்கொள்ளக்கூடியவர்கள் நானும் அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர் பல பேர்கள். ஆனால் இன்றைய மதுவை அறிந்து ஒரு சினிமாவில் நடித்தவர்கள் எல்லாம் மதுவுக்கு எதிரானவர்கள் போதும் போலி வேஷம் போடுறார்கள். இன்றைக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க சார், இன்றைக்கு நமக்கு வரக்கூடிய வருவாய் என்பது 35,000 கோடி மது வருவாயிலிருந்து வரக்கூடியது. இந்த ஜிஎஸ்டியால் 48,000 கோடி ரூபாய், பெட்ரோலால் 40,000 கோடி. இந்த இந்த வருவாய் என்பதுதான் இந்த அரசாங்கத்தை மிக முக்கியமாக நடத்தி கொள்ளக்கூடிய வகையிலே, மக்கள் நல திட்டங்களை கொண்டு செல்லக்கூடிய வகையிலே இருந்தது என்பது இது. ஆனால் இது ஒரு கசப்பான முடிவாக இருந்தாலும் காலத்தினுடைய கட்டாயத்தை கருதி நாம கொண்டு போறோம். ஆனால் இதுல உள்ள பிரச்சனை என்னன்னா, இந்த 35,000 கோடியை வந்து நாம ஒரேடியாக ஒரே சமயத்துல நிறுத்தி விட்டோம் வைங்களேன், அதனால் பாதிப்பு நாம ஏற்கனவே கொண்டு செல்லக்கூடிய திட்டங்களுக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டமைப்புக்கு பாதிப்பு வந்துடும். ஒரு விஷயம் என்னன்னா, ஜி பூம்பா சொல்லி ஒரே நேரத்துல எதையுமே நிறுத்தி விட முடியாது. மக்கள் கூட போறாங்க, உயிரிழப்பு ஏற்பட்டால் அதற்கு யார் பொறுப்பு? கொரோனா இன்னும் பரவ ஆரம்பித்து விட்டால் யார் பொறுப்பு? அரசாங்கம் இத்தனை நாள் பாதுகாத்து வச்சிருந்தீங்கல்ல, இதுக்கு மேல ரொம்ப தீவிரமா பரவிருச்சு. இப்ப கோயம்பேடுன்னு ஒரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு, கோயம்பேட்டில வந்து நாங்க எவ்வளவோ கட்டுப்படுத்தணும் ஆனா யாருமே கேட்கல அப்படின்னு. நாளைக்கு ஒயின் ஷாப்புக்கும் அதே நிலைமையை நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் அரசாங்கம்? இல்ல இது வந்து நீ நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் சார், இது வந்து மது பிரச்சனை என்பது பல சமூக பிரச்சனைகளை உள்ளடக்கியது. நீங்க வந்து ஏற்கனவே வந்து நம்ம வந்து தமிழக அரசு வந்து வருமாயை ஈட்டக்கூடிய லாட்டரி சீட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி இருக்கக்கூடிய நம்ம பான்பராக் போன்ற விஷயங்களை எல்லாம் தடை செய்தது. ஆனால் இன்றைக்கு நாம யோசிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு பக்கம் கொரோனாவுக்கு எதிரான ஒரு யுத்த களத்தை அமைத்திருக்கிறோம், இந்த யுத்த களத்தில் வெற்றி பெறுவதற்கான நடவடிக்கை நமக்கு தேவையான மருத்துவ உபகரணங்கள் வாங்கணும், அதற்கு நிதி ஆதாரம் தேவை. நம்ம ஏற்கனவே 3 லட்சத்துக்கு மேல பிசிஆர் டெஸ்ட் பண்ணிருக்கோம், வாங்க போறோம், மதுவை விற்று உபகரணம் வாங்க போறோம், கொரோனாவுல இருந்து எங்க மக்களை மீட்டெடுக்க போறோம், அதனாலதான் மதுக்கடையை திறந்திருக்கோம். அப்படி சொல்லுங்க, நேரடியா சொல்லுங்க சார். நீங்க அதான் நிதி ஆதாரம் முக்கியம் என்பதே உணர்ந்திருக்கிறோம். நீங்க நிதி ஆதாரம் முக்கியமா இல்லையா? இப்ப மத்திய அரசாங்கம் நமக்கு நிதி கொடுக்கல சார், நமக்கு வருவாய் முக்கியம் சார். நான் இல்லன்னு சொல்ல சார், ஒரு மாநிலத்தின் வருவாய் முன்னேற்றம் அடைந்தால்தான் மாநிலம் முன்னேறும், நாமெல்லாம் முன்னேற முடியும் சார். ஆனா வந்து மதுக்கடையில மதுவை வியாபாரம் செய்துதான் இந்த அரசின் வருவாயை முன்னேற்ற முடியுமா? ரஜினிகாந்த் கேக்குற மாதிரி வேற வழி இருந்தா பாக்க முடியாதா நம்மளால? அதாவது இன்றைய காலகட்டத்தில் மது வருவாய் மாநில நிதி வருவாயை சமாளிக்க கூடிய நிலவியில் இப்பொழுது இருக்கு. இது வந்து எதிர்காலத்தில் இனிவரும் காலங்களில் மது வருவாய் இல்லாத ஒரு தமிழகமாக உருவாக்கி, ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த நிதி வருவாயை பெருக்கக்கூடிய வகையில ஆர்பிஐ முன்னாள் கவர்னர் ரங்கராஜர் தலைமையிலே பொருளாதார வல்லுநர்கள் கொண்டிய கமிட்டியை அமைச்சிருக்கிறார். இதெல்லாம் எதிர்காலத்திற்கு நாம என்ன செய்ய வேண்டும், மதுவில்லாத தமிழத்தை கொண்டு போக முடியும். ஆனால் இப்ப என்னன்னா, ஜிபும்பா காட்டி அந்த 35,000 கோடி வருவாயை கொண்டு வர முடியாது. கொண்டு வந்தனா ஒண்ணு பொருட்கள் மீது வரியை உயர்த்தணும், இல்ல மாத சம்பளம் யாருக்கே கொடுக்க கூடாது. ஆனால் அதே சமயம் இந்த மதுக்கடையின் மூலம் இனிமேல் இருந்து மது தொற்று பரவாத அளவுக்கு தமிழக அரசு எந்தெந்த நடவடிக்கை எடுக்க முடியும், அந்தந்த நடவடிக்கை இப்ப சிறப்பாக முறையில செஞ்சிருக்கிறாங்க, அதனால் இந்த தொற்று ஏற்படாது என்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம். கஜானாவை நிரப்ப மதுக்கடையை திறந்தா ஆட்சிக்கே வர முடியாதுன்னு சொல்றாரு சார். உங்களை பத்தி வந்து அரசியலுக்கு வரப்போறன்னு சொல்லிட்டு இருக்காரு திரு ரஜினிகாந்த், வருத்தப்படுறாரு. வேற என்ன சார், வெளியில இருந்து ரஜினிகாந்த் சொல்றதை கூட நீங்க கேட்க மாட்டேன்றீங்களே. நான் ஏற்கனவே சொன்னேன், வெளியில இருந்து பேசுவதற்கும் உள்ளே ஆட்சியை நடத்துவதற்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது. நீங்க பல எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடிய கேரளாவில் இன்றைக்கு கள்ளுக்கடைகள் திறந்திருக்காங்க. வேற வழி வேற பாதையை பாருங்க, கஜானாவை நிரப்பன்றாரு. இல்ல
நாங்க வேற வேலை வேற வழியும் வேலை பாதையும் பாக்குறோம். ஆனால் இச்சமயம் நீங்க இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு நீங்க ஏற்கனவே நாம வந்து ஜிஎஸ்டி வருவாய் இல்லாம போயிருக்கு. எந்த வரி அதாவது கம்பெனிகள்ல இருந்து வரக்கூடிய வருவாயும் இல்ல, ஏற்கனவே பெட்ரோல் விற்பனை இல்ல. இது போன்ற சம்பவங்களால் நாம ஏற்கனவே பெரிய இழப்பை சம்பாதிச்சிருக்கக்கூடிய காலகட்டத்துல 6 மாசத்துக்கு நாம அரசாங்கத்தை நடத்தி போகணும், கட்டமைப்பை மீண்டும் தொடர்ந்து கொண்டு போகணும். அப்போ நிதி வருவாய் வரக்கூடிய காலங்களில் இது மது தேவையில்லை என்பதை உணர்ந்து அதற்கான தக்க நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்களை காப்பாற்ற வேண்டும், மதுவில்லாத தமிழகமாக உருவாக்க வேண்டும், அதற்கு என்னென்ன நடவடிக்கை செய்யணுமோ மாண்புமிகு முதலமைச்சர் வந்து சிறப்பா கொண்டு வராரு. நம்ம இந்தியாவிலே அதிகமான பிசிஆர் டெஸ்ட் நாம தான் பண்ணியிருக்கோம், இந்தியாவில மருத்துவ கட்டமைப்பு அதிகமா நாம தான் உருவாக்கி இருக்கோம். எந்த மாநிலமும் செய்யாத விஷயங்கள் எல்லாம் இந்த கொரோனாக்கு எதிராக ஒரு யுத்தக்களத்தை நடத்தி கொண்டிருக்கோம். இல்லாம சார் நான் கேக்குறது வந்து வருமானத்துக்காக தான், அரசின் வருவாயை ஏற்றுவதற்காக தான் மதுக்கடையை ஓபன் பண்ணிருக்கோம். நேரடியா சொல்லுங்க சார் மக்களுக்கு, தமிழக மக்கள் புரிஞ்சுப்பாங்க. அத வந்து உங்களுடைய ஆட்சியின் திறமை இதுதான். இல்ல நீங்க மது விக்கிறத தவிர வருவாயை ஏற்றதுக்கு இன்றைய காலகட்டத்துல மது வந்து பல சமூக பிரச்சனை இருக்கு. மது கடையால் பல துறக்கிறதுக்கு பல காரணமும் இருக்கு. கள்ளச்சாரியும் பெருகிச்சல்லையா சார்? நான் கேக்குறேன் உங்ககிட்ட 4 பிரச்சனையும் சொல்லுங்க சார். என்ன பிரச்சனை ஆயிடுச்சு மதுக்கடையை திறக்காம இருக்கிறதுனால சொல்லுங்க சார். நல்ல கேள்வி. அதாவது கள்ளச்சாராயம் பெருகிச்சா இல்லையா? கள்ளச்சாராயம் அங்கங்க வீட்டுல காய்ச்சினாங்களா இல்லையா? மதுவுக்கு அடிமையான கிருமி நாசினி குடிச்சு இது வரைக்கும் 9 பேர் செத்துருக்கானா இல்லையா? இன்றைக்கு பக்கத்து மாநில நம்ம இருக்கக்கூடிய பக்கத்து மாநிலங்கள்லாம் மதுக்கடையை திறந்துட்டாங்க. இங்கே பார்டர்ல இருக்கக்கூடியவர்கள் நெடுஞ்சாலைகள் வழியா மட்டும்தான் போகணும்னு வழி இல்ல. அவர்களுக்கு தெரிஞ்ச குறுக்கு வழியில போய் ஏற்கனவே ஒருத்தர் 3000 பாட்டில வாங்கிட்டு வந்து தமிழ்நாட்டுல பிளாக்ல வித்த வரலாறு நம்ம டிவில பார்த்தோம். இது போன்ற விஷயங்களும் தமிழக அரசு கவனித்து இது போன்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாத வரும். அதே சமயம் இந்த நேரத்தில் மதுவியால் வரக்கூடிய வருமானம் என்பது அது ஒரு கசப்பான மருந்தாக இருக்கு. ஆனால் இந்த சமயத்துல நாம என்ன செய்ய வேண்டும்? மக்களை காப்பாற்றுவதற்கு இந்த வருவாயை நாம் ஈட்டிக்கொண்டு மக்களுடைய திட்டங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக தான் கொண்டு வராங்க. தவிர நம்ம ஒரேடியாக 35,000 கோடியாய் ஜீபும்பா காட்டி நம்ம கொண்டு வர முடியாது என்பதை உணர்ந்திருக்கணும். நீங்க ஆரம்பத்திலே பேசின ஒரு கேள்வி ஒரு கேள்வியை வந்து குற்றச்சாட்டா வச்சீங்க. திமுக தலைவர் வந்து போராடுறாரு, திமுகவின் மது ஆலைகள் எல்லாம் மூட சொல்லுங்கன்னு. அந்த கேள்வியோட நான் பதில உங்ககிட்ட பெற்று முடிச்சு கொள்கிறேன். என்னன்னா, நீங்க என்ன சொல்றீங்க, திமுகவின் மது ஆலைகளை திரு ஸ்டாலின் அவர்கள் மூட சொல்லலாம் இல்ல, எதுக்கு போராட்டம் நடத்துறாருன்னு. நான் என்ன கேக்குறேன்னா, அவங்க விற்கக்கூடிய மது ஆலைகள்ல இருந்து நீங்க ஏன் மதுவை வந்து இது பண்ணீங்க, பர்ச்சேஸ் பண்றீங்க? நீங்க நிறுத்திடலாமே. அதாவது தங்களை இன்றைக்கு புனிதர்களாக காட்டக்கூடிய திமுக மது வருமானத்தை நீங்கள் அவமானம் நினைக்கக்கூடிய அந்த திமுக தான் மதுவை கொண்டு வந்து மக்களை சீரழித்தது, மக்களை மதுவுக்கு அடிமையாக்கியது. நான் என்ன சொல்றேன்னா சார், நேரடியா கேக்குறேன் சார், நீங்க வந்து திமுக மது விற்று அவங்க வருவாயை பெருக்கிக் கொள்ள நீங்க ஏன் சார் போராடுறீங்க? அவங்க கிட்ட மது பர்ச்சேஸ் பண்ணாதீங்க சார். நீங்க அந்த கம்பெனிகள்ல திமுக மது ஆலைகள்ல இருந்து மது வாங்க. ஒரு ஒரு அரசாங்கம் என்பது ஏற்கனவே வந்து இருக்கக்கூடிய கம்பெனிகள்ல இருந்து மதுவை ஏற்கனவே வாங்கிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்லுவது நீங்க சொல்றீங்க, திமுக எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு அதிமுக மதுவை கொண்டு வந்திருக்கு, அதிமுக மதுவை தமிழகத்தை சீரழிக்குதுன்னு சொல்லக்கூடிய அவர்கள். நான் கேட்கிறேன், நாங்க கெட்டவர்களாக நீங்க காட்டுறீங்க? நீங்க ரொம்ப நல்லவங்க தானே? நீங்க ரொம்ப நல்லவங்க தானே? அதனால உங்களுடைய கட்சிக்காரர்கள் சொல்லக்கூடிய அந்த மது ஆலைகளை நீங்க மூடுங்கன்னு உங்களால சொல்ல முடியாதா? நான் கேக்குறேன், நீங்க சொல்படி நாங்க கெட்டவங்களா இருக்கிறோம் சார்? மது ஆலைகளை நீங்க மூட சொல்லி நீங்க கேக்குறீங்களே, அதே மாதிரி அவங்க கேக்குறாங்க என்கிட்ட மது ஆலைகள்ல இருந்து நீங்க மதுவை பர்ச்சேஸ் பண்ணாதீங்கன்னு அவங்க கேக்குறாங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க சார். சார் நீங்க ஏதாவது இது ஒரு வேடிக்கையான விஷயம், மது ஆலைகளை பர்ச்சேஸ் பண்ண கூட நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள வச்சு மது ஆலைகளை நீங்க உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? நீங்க எப்படி யோக்கியமானவனா இருக்க முடியும்? நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க வேற மாநிலத்துக்கு இழுத்து மூட முடியாதா? அதை நிறுத்த முடியாதா? அதுக்கான சீல் வைக்க முடியாதா உங்களால? அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய கம்பெனிகள்ல இருந்து இந்த அரசாங்கம் தேவைக்கேற்ப வாங்கிக்கிட்டு இருக்கு. வரக்கூடிய காலங்களில் அது போன்ற ஒரு கட்டமைப்பை இன்றைக்கு வந்து அரசாங்கத்துக்கு என்று ஒரு இவரிடம்தான் பொருட்கள் வாங்கணும், இவரிடம்தான் பொருட்கள் வாங்கக்கூடாது என்று எந்த பாகுபாடும் இல்லை. ஆனால் இருக்கக்கூடிய தேவைக்கேற்ப வரக்கூடிய கம்பெனிகள் இருந்து வாங்குறாங்க. இன்றைக்கு இன்னொரு நீங்க இன்னும் சொல்லக்கூடா, இன்னொரு கட்சியை சேர்ந்தவர் மிடாஸ் கம்பெனி கூட மது ஆலையை விற்கக்கூடியவர் தான். ஆனா அதிமுகக்காரங்க யாராவது மது ஆலையை வச்சிருக்காங்கன்னா நிச்சயமாக இல்லை. மதுவுக்கு எதிரானவர்களாக அதிமுக இருக்கிறாங்க.
தவறில்லை சார், நான் வந்து நல்லா புரிதலோட மக்களுக்கும் ஒரு தெளிவுபடுத்தல் நோக்கத்தோட, அதாவது உங்களுக்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுக, அதே போல உங்களிடந்து பிரிந்து போன இன்னைக்கு எதிரியா மாறின சசிகலா அண்ட் குரூப்ஸ், மெட்ராஸ் மது ஆணையர்ல கூட நீங்க மது வாங்க தயாரா இருக்கீங்க. ஆனா வந்து அந்த மது ஆலைகள் மூலமா அவங்கள வந்து மது ஆலைகளை மூட சொல்லுவீங்க. ஆனா நீங்க வந்து மது பர்ச்சேஸ் பண்றதை நிறுத்த மாட்டீங்க, மது கடைகளை திறக்கறத நிறுத்த மாட்டீங்க. உச்ச நீதிமன்றம் போய் போராடி போய் மது கடைகளை திறக்கிறதுக்கான ஏற்பாடையும் பண்ணிட்டீங்க. வேக வேகமா கலர் கலரா வண்ண கார்டு டோக்கன்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் சார் இருக்காங்க, சரிங்களா? அதாவது உச்ச நீதிமன்றத்துக்கு போனது என்பது தமிழ்நாட்டினுடைய கொள்கை முடிவில் ஒரு நீதிமன்றம் தலையிட்டது என்றால் எதிர்காலத்தில் இதனுடைய பாதிப்பு உரிமை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் நீதிமன்றம் தலையிட்டுமே என்ற ஒரு நிலை. நம்மை சுற்றி இருக்க மாநிலங்கள்லாம் மதுவை கொண்டு வந்தார் விட்டாங்களேங்கிற ஒரு ஒரு வேதனை. இந்த சமயத்திலே நம்ம மதுவை கொண்டு வராக்கட்டினா அதனுடைய பாதிப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களுக்கு போய் அந்த வருவாயை அவர்களுக்கு கொடுத்து விடுவாங்க ஒரு நிலை வேற. நான் சொல்வதை நீங்கள் அதிமுக மதுவை கொண்டு வந்து விட்டதுன்னு சொல்றீங்க. நாங்க கொண்டு வந்து உங்க பிரகாரம் திமுக ஸ்டாலின் பிரகாரம் நாங்க கெட்டவர்களா நீங்க காட்டுறீங்க. நீங்க நல்லவர்கள், உங்களை திருப்தி கொண்டு உங்க கட்சிக்காரர்கள் யாருமே மது ஆலைகள் வைக்க கூடாது என்று சொல்வதற்கு உங்களுக்கு ஏன் அந்த தைரியம் இல்ல ஸ்டாலினுக்கு? பக்கத்து மாநிலம் அண்டை மாநிலத்துல எல்லாம் மது கடைகள் திறந்துட்டா உங்களுக்கு அது ஒரு வேதனையா தெரியுது. ஆனா நமக்கு வந்து மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதியில ரொம்ப குறைவா கொடுத்துட்டாங்கன்னா அதை கேள்வியே எழுப்ப மாட்டேன்றீங்க. மற்ற மாநிலங்களுக்கு அதிகமா கொஸ்டின்ஸ் பண்ணவே மாட்டேன்றீங்க. நம்மளுடைய முதலமைச்சர் தொடர்ந்து பிரதமர் கிட்ட வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறாரு. நம்மளாவது கொஞ்சம் அதிகம் வாங்கியிருக்கோம் சார், ஒரு 1100 கோடி அளவுக்கு வாங்கியிருக்கோம். கேரளா ஒண்ணுமே வாங்கலாரு, அவருக்கு என்ன வாய் திறந்தாரு? இன்று மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து ஆட்சி செய்யக்கூடிய கேரளா என்ன பண்ணிக்கிட்டாங்க? பாண்டிச்சேரி முதலமைச்சர் என்ன சொல்லிட்டாரு சார்? இந்த கூட்டாட்சி தத்துவத்தில் இருக்கக்கூடிய குளறுபடி, அதுல இருக்கக்கூடிய வீக்னஸ், ஒரு மாநில அரசாங்கம் நிதியை வந்து நாம கேட்டுதான் பெற முடியும். எந்த வகையிலும் யாரையும் மிரட்டி பெற முடியாது. கடந்த காலங்களில் திமுக ஆட்சி காலத்தில் மத்தியிலும் மாநிலத்தில் கணவன் மனைவி போக இருந்த போது கூட அன்றைக்கு நீ இந்த நிசா புயலுக்காக 100 கோடி ரூபாயை கூட பெற முடியல. இதெல்லாம் உண்மை வரலாறுகள். அவர்கள் இன்றைக்கு ஏதோ நீங்க கேட்டீங்களா? நாங்க கேட்டுக்கிட்டோம். நீங்க இருக்கக்கூடிய 38 MP என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? இங்க உட்கார்ந்து நீங்க இது அரசியல் விளையாட்டுத்தனத்தை பண்ணிக்கிட்டு இன்றைக்கு தேவையில்லாம தலைமைச் செயலாளர் போய் சந்திச்சு நாங்க எல்லாம் தாழ்த்தப்பட்டவர்களா என்று தாழ்த்தப்பட்ட மக்களை அவமானப்படுத்துறீங்க. இதுதான் திமுகவுடைய நிலைப்பாடு. வெளியே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், தலைமைச் செயலாளர் எங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல, எங்களுக்கு சரியான மரியாதை கொடுக்கல அப்படின்னு வெளியே வந்து பப்ளிக்ல ஒட்டுமொத்த மீடியாக்கள் கிட்ட சொல்றாங்க. அப்ப வந்து அது உங்களுக்கு குற்றச்சாட்டா தெரியல, ஆனா வெளியே வந்து அவங்க வந்து ஒரு குறிப்பிட்டவர்களை பேசிட்டாங்க அப்படின்ற கோபத்துக்கு மட்டும் நீங்க ஆட்படுறீங்கல்ல? அது சரியான ஒரு வாதம் தான் நீங்க ஆட்படுறது கோபப்படுறது. ஆனா அவருக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொன்னாங்களே, அதை பேசுனீங்களா நீங்க சார்? அதாவது அவங்க செய்யறதே ஒரு பெரிய நாடகம். எம்பிக்கள்லாம் யாருகிட்ட சார் போய் கொடுப்பாங்க? நீங்க 1 லட்சம் பிரதமர் கிட்ட போய் கொடுப்பாங்க சார், பிரதமர் கிட்ட போய் கோரிக்கை மனு கொடுப்பாங்க சார். நீங்க எம்பிக்கள் வந்து இவங்க செய்யறதே அரசியல் நாடகம். நீங்க 1 லட்சம் மனுக்களை கொடுத்து நீங்க உடனே நடவடிக்கை, அன்றைக்கு தலைமைச் செயலாளர் தெளிவா சொல்லியிருக்காரு, ஒரு அறிக்கையும் கொடுத்திருக்காரு, நான் அதன் மீது நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்றாரு. அதை மீறி நீங்க வந்து வேண்டுமனே அரசியல் செய்யணுங்கிறதுக்காண்டி நீங்க இதுல எம்எல்ஏக்கள் போய் இல்ல எதிர்கட்சி தலைவர் போய் நீங்க தலைமைச் செயலாளர்கிட்ட மனு கொடுத்தீங்க. நியாயமான விஷயம், எம்பிக்கள் யார்கிட்ட கொடுக்கணும்? சபாநாயகர் கொடுக்கணும். உறுப்பினர்கள், நாடாளுமன்றத்தை சார்ந்த அமைச்சர் பெருமக்கள் யாருமே தலைமைச் செயலகம் எல்லாம் வரக்கூடாதா? தமிழ்நாட்டு தலைமைச் செயலகத்துக்கு வந்து எதுவும் பேச? நீங்க வந்து எனக்கு புரியல இவர்களுடைய நிலைப்பாடு. நீங்க அதுல ஒரு, அதாவது அதுலயே ஒரு, நீங்க வந்து ஒன்றிணைவம் சொல்லிட்டு 6 லட்சம் மனுக்கள் வாங்கினாங்களாம், அதுல 1 லட்சம் மனு. நீங்க மக்கள் வந்து அரசாங்கம் மக்களுடைய மனுக்களை கோரிக்கைகளை பெற்று அவர்களுக்கு நிவர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதற்காக 2 கோடி ரேஷன் கார்டுகளுக்கு 1000 ரூபாயை 3 மாசத்துக்கு தகுந்தான உணவுப் பொருள்லாம் கொடுக்குறாங்க. மக்கள் உங்களை நம்பி கொடுத்த பொருள் அந்த கோரிக்கைக்கு நீங்க தீர்க்கிறத விட்டுட்டு நாங்க இருக்க ஏற்கனவே 7.5 கோடி மக்களுக்கு நாங்கள் பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க சொல்ற மாதிரி 6 லட்சம் பேர் உங்ககிட்ட கோரிக்கை கொடுத்தீங்கன்னா 100 எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய எதிர்கட்சியால இந்த 6 லட்சம் பேர் கூட அந்த பிரச்சனையை உங்களால தீர்க்க முடியல. மீண்டும் அரசாக்கு வர்றீங்கன்னா நீங்கள் அரசியல் செய்யறீங்கிற தவிர வேற என்ன இருக்க முடியும்? உங்களுடைய பார்வையில் அது அரசியல். ஒருவேளை உங்களை அவங்க வேலை வாங்க பாக்குறாங்க, அது தப்பு சார். அது திமுக அதை பண்ணக்கூடாது. திமுக எம்பிக்களுக்கு அதுவா வேலை?
உங்களை வந்து வேலை செய்ய சொல்றாங்க. ஒரு லட்சம் மனுக்களை எடுத்துட்டு வந்து கொடுத்து மக்களுடைய குறைகளை உங்ககிட்ட கொடுத்து மக்கள் இந்த குறைகள்லாம் சொல்லியிருக்காங்க, இதை உடனே நிவர்த்தி பண்ணுங்கன்னு சொல்றது உங்களை வேலை வாங்குறது. அது அவங்க செய்யறது தப்பு தான், அது அதை மக்கள் புரிஞ்சுப்பாங்க. திரு ஜவஹர்அலி சார், மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் பேசிருக்கீங்க, கொண்டு போய் மக்கள் கிட்ட கொடுப்போம், அவங்க பார்ப்பாங்க சார். நீங்க வந்து மக்களுக்காக வேலை செய்வதற்காக தான் இந்த அரசாங்கம் இருக்கு. மக்களை 7.5 கோடி மக்களை காப்பாற்றக்கூடிய அரசாங்கம், மக்களுக்கான திட்டங்களை, மக்களுடைய வாழ்வாதாரம், மக்களுடைய அத்தியாவசியம், மக்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளும் தினந்தோறும் செய்து கொண்டு அத்தனை அமைச்சர்கள் அத்தனை அதிகாரிகளை தினம் அழைத்து கொண்டு ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர், நீங்க ஒண்ணுமே இல்லாம திடீர்னு குதிச்சுட்டு இந்த அரசாங்கத்துக்கு நல்ல பேர் வருதுங்கிறதுக்காண்டி நீங்கள் இன்றைக்கு காய்களை நகர்த்தி திசை திருப்பி இதை அரசியலாக்கி இன்றைக்கு அசிங்கமான அரசியலை செய்ய வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட நாடகங்களை நடத்துறீங்க என்பது மக்களுக்கு தெரியும். உங்களால் 6 லட்சம் மக்களுக்கு தேவையான உதவிகளை கூட செய்ய முடியாட்டினால் திமுக எதிர்கட்சியாகவும் பல 1000 கோடிகளை இன்றைக்கு பதுக்கி வைக்க இருக்கக்கூடிய கட்சியாக இருந்து என்ன பயனு? மக்கள் புரிஞ்சுப்பாங்க சார், எது அரசியல்ன்றத மக்கள் புரிஞ்சுப்பாங்க, மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். இணைப்பில் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. நன்றி திரு ஜவஹர்அலி சார். நன்றி.